நண்பர்களே நம்ம இப்போ இந்த பதிவில் பைக்கை பொறுத்த வரைக்கும் பைக் வந்து பார்க்குறதுக்கு சம லுக்காக இருக்குது சம கெத்தாக இருக்குது இருந்தாலுமே வந்து சேல் ஆகலை வேறு சில காரணங்களால் ஒரு சில பைக்குகளை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க அந்த மாதிரி கெத்தாக இருந்து டிஸ்கன்டினியூ ஆன பைக்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா எமகா ஒய்பிஆர் நூற்றி பத்து சிசி ரகத்தில் வந்து இருக்கக்கூடிய பைக்கு சிங்கிள் இன்ஜின் ஏர் கூல்டு இன்ஜின் நாலு இயர்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்லாம் வந்து ட்ரம் பிரேக் வரும் நாற்பத்தி அஞ்சாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஷோரூம் ப்ரைஸில் வந்து எமகல வந்து விற்பனை ஆகிட்டு இருந்துச்சு இருந்தாலுமே பைக் வந்து ஒரு சில காரணங்களெல்லாம் டிஸ்கன்டினியூ பண்ணாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி பத்து சிசியில் வந்து சல்யூட்டோ பைக்குக்கு நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு ஆனால் சல்யூட்டோக்கு கிடைச்ச வரவேற்பு ஒய்பிஆர் பைக்கு வந்து கிடைக்கல அதை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஹோண்டா சிபி ட்விஸ்டர் நூற்றி ஒன்பது சிசி சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் நாலு ஸ்பீடு கியர் பாக்ஸு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ட்ரம்மு ப்ளஸ் அதோடு வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் டிஸ்க் வர மாதிரியும் இருந்துச்சு வெர்ஷனு கிக் ஸ்டார்ட்டு செல்ஃப் ஸ்டார்ட் வர மாதிரியும் வச்சுருந்தாங்க நூற்றி பத்து சிசியில் வந்து நூற்றி பத்து சிசி பைக் இது கிடையாதுன்னு சொல்கிற அளவுக்கு செம லுக்காக இருக்கும் இப்போ நூற்றி பத்து சிசியில் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்கக்கூடிய ஹீரோ ஐஸ்மார்ட்டு பேஷன் ப்ரோ மற்ற பைக்களோட கம்பேர் பண்ணும்போது சிபி டிவிஷன் வந்து நல்ல லுக்காக தான் இருந்துச்சு இருந்தாலுமே அந்த பைக் வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க அந்த பைக்கோட விலை பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரத்துலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் விலையில் வந்து இருந்துச்சு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஹீரோ கரிஸ்மா ஆர் இது வந்து ஒரு செமி ஃபேட் டைப் ஆஃப் பைக்கு இரநூத்தி இருபத்தி மூணு சிசி சிங்கிள் ஸ்லிண்டர் இன்ஜின் பதினேழு பிரேகாஸ்ட் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஏர் கூல்டு இன்ஜின் தான் அஞ்சு கியர் பாக்ஸு அஞ்சு ஸ்பீட் கியர் பாக்ஸு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் வர மாதிரி கொடுத்துருந்தாங்க ஹீரோலேயே வந்து பசங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பைக்காக ஹீரோ கரிஸ்மா ஆர் பைக் வந்து இருந்துச்சு பார்க்குறதுக்கும் நல்ல ஸ்டைலாகவும் இருந்துச்சு விலை பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சாயிரத்துலேருந்து தொண்ணூறாயிரம் ரூபாய் வரைக்கும் ஷோரூம் ப்ரைஸில் வந்து விற்பனை ஆகிட்டு இருந்துச்சு இந்த பைக்குக்கு நேரடி போட்டி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்சர் டூ டுவெண்ட்டி எஃப் டூ டுவெண்ட்டி எஃப்போட கம்பேர் பண்ணும்பொழுது கரிஸ்மா வந்து பவர் கம்மி தான் அதேமாதிரி தோற்ற அமைப்பில் ரெண்டு பைக்கும் ஒரே மாதிரி இருந்தாலுமே கரிஷ்மாவுக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கல டூ டுவெண்ட்டி எஃப்லாம் பார்த்தீங்கன்னா அதற்குன்னு தனி ரசிகர்கள் பட்டாலுமே இருக்காங்க அந்தளவுக்கு வந்து கரிஷ்மா பைக் வந்து சேல் ஆகலை கரிஷ்மா பைக்கையும் வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சுசுகி இனாசுமா இந்த பைக்கில் வந்து இரநூத்தி நாற்பத்தி எட்டு சிசி ரெண்டு சிலிண்டர் இன்ஜின் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் ஆப்ஷன் இருந்துச்சு லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருந்தாங்க ஆறு கியர்ஸு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து டிஸ்க் பிரேக் வந்துச்சு அதேமாதிரி ஃப்ரண்ட் இண்டிகேட்டர்லாம் பார்த்திங்க அப்படின்னா சைடில் வரக்கூடிய பேனலில் வர மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க பைக்கும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு லுக்காக இருந்துச்சு இருந்தாலுமே இந்த பைக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கல டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க இப்போ இந்த செக்மெண்ட்டில் தான் அடுத்த வருஷம் வந்து ஜிக்சரில் வந்து டூ ஃபிஃப்டி சிசி பைக் வந்து கொண்டு வர போகிறாங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜில் வந்து பல்சர் ஏஎஸ் ஒன் ஃபிஃப்டி மற்றும் ஏஎஸ் டூ ஹண்ட்ரட் ரெண்டுமே வந்து சூப்பரான பைக்கு சிசி மட்டும் தான் வேறுபடுமே தவிர மற்றபடி பைக் வந்து பார்க்குறதுக்கு செம்ம அட்டகாசமாக இருக்கும் பெருமீட்டர் ஃப்ரேமில் வரும் ப்ரொஜெக்டர் வந்து ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருந்தாங்க ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்கப்ஷன் வந்துச்சு பெரிய வின்ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ காற்று நாள்லாம் வந்து உடம்பு விலாம் வராது ஏஎஸ் ஒன் ஃபிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா எண்பதாயிரத்துலேருந்து எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் ஏஎஸ் டூ ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஷோரூம் பிரைஸ் வந்து கிடைக்கும் ஏஎஸ் அப்படின்னா அட்வென்ச்சர் ஸ்போர்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பைக் செம்ம லுக்காக இருந்தாலுமே கூட இந்த பைக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கல ஏஎஸ் பைக்கை வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களது என்னங்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி